2020 ஆம் வருடம் மார்ச் மாதம் சென்னை மாநகரத்தில் வந்து இந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் இப்போ நம்ம அந்த காலகட்டத்தை கடந்து வந்திருக்கோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1900 ஸ்லம் லொக்கேஷன்ஸ் வந்து மாநகரத்தில் இருக்கு. இந்த ஸ்லம் பகுதியில் வாழ்கிற மக்களினுடைய பொருளாதார நிலையும் கல்வி நிலையும் சமூகத்தில் அவங்க பிற்பட்டு இருக்கிற நிலையும் வந்து மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து அந்த தாக்கத்தை வந்து அதிகமாக்கிட்டே போச்சு. கொரோனாவுடைய தாக்கம் வந்து உச்சத்தில் போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு டைம். இது சம்பந்தமான ஒரு புரிதலோ அல்லது விஞ்ஞான ரீதியான ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோ இல்லாத காலகட்டத்தில் பல்வேறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லம்ஸை வந்து வகைப்பாடு பண்ணி டிவிஷன் வாரியாக பிரித்து ஒவ்வொரு வார்டு லெவல்லையும் வந்து நுணுக்கமாக இதை அணுகி கிட்டத்தட்ட 93 தொண்டு நிறுவனங்கள் அதில் வேலை பார்க்கக்கூடிய செட்டருக்குரிய 4000 யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளஸ் சூப்பர்வைசர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈகோசிஸ்டம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் வந்து உருவாக்கி சென்னையில் வாழ்கின்ற குறிப்பாக குடிசை பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் வந்து ஒரு ஃபுல் ப்ரோக்ராமில் கவர் பண்ணுன்றது தான் சிசிஐபி திட்டத்தை வந்து உருவாக்கணும். களப்பணியாளர்களுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி வந்து ஜனங்களாண்ட பேசணும், என்னென்ன முக்கியமான விஷயங்களை கன்வே பண்ணணும், ஸோ கை கழுவுனா அவங்க எப்படி கை கழுவணும், சோப் போட்டு எப்படி கை கழுவணும், எப்படி முறையாக எப்படி கை கழுவுறது, எப்படி மாஸ்க் போடணும், முறையாக எப்படி மாஸ்க் யூஸ் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் என்ன, ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ணன் வந்து பொருளும் கிடையாது, 6 மீட்டர் தள்ளி நிற்கணும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து தெளிவாக அந்த களப்பணியாளர்கள் சொல்கிறப்போ அவங்க வந்து அவங்களுக்கு புரிகிற முறையில் இந்த கோரான விஷயங்களை வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. June 1st கொடுத்தாங்க எங்களுக்கு ட்ரைனிங்கு. அந்த ட்ரைனிங்கில் வந்து எப்படி வந்து கொரோனா பற்றின விழிப்புணர்வு பண்ணணும், எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எப்படி மாஸ்க் போடணும், மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், 1-to-1 காண்டாக்ட் எப்படி பண்ணணும், எப்படி வந்து சிம்டம்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும், அந்த காஃப் சிம்டம்ஸ் இருந்தால் லோக்கலில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டர்கிட்ட எப்படி கூட்டின்னு போகணும், அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. எங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று காலையில் ரோட் கால் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்றது. ஒவ்வொரு நாட்களுக்கும் வந்து எத்தனை நபர்கள் வந்து இந்த கொரோனா நோயால் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை, அந்த நபர்கள் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் மருத்துவமனைகளுக்கு போனாங்களா, அவங்க வீடுகளில் வந்து கொரோனா குறித்த அந்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர் வந்து ஒட்டப்பட்டுச்சா, அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்களா, இல்லை இந்த மாதிரி மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்களா, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, எந்த டேட்டில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க, எந்த டேட் வரைக்கும் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற டேட் உட்பட தகவல்கள் அடங்கிய ஸ்டிக்கர் வந்து அவங்க வீடுகளில் ஒட்டப்பட்டுச்சா, அதை தாண்டி அவங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு அதாவது அவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் குறித்த விவரங்கள், அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்களா, அவங்களுக்கான ஸ்டிக்கர் வந்து ஒட்டப்பட்டுச்சா அப்படின்ற விவரங்கள் எல்லாமே வந்து இந்த ரோட் காலில் வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி மட்டும் என்னோட மனசில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு. ஸோ அதை நான் கன்சர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அவங்களுக்கு ரொம்பவே. ஸோ நான் எப்பயும் போல் டோர் சர்வே போகும்போது அவங்கள பார்த்து ரொம்ப நேரம் நான் பேசுகிறதும் வழக்கம் உண்டு. இவங்க நல்லா தான் பேசினாங்க. நாளுக்கு நாள் நம்ம 2-3 நாள் திரும்ப போயிட்டு காய்ச்சல் இருக்காமா, சளி இருக்காமா, இருமல் இருக்குதா, ஏதாவது தொந்தரவு இருக்குதா, மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறது உண்டு. இவங்க அந்த நேரத்தில் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஓ ஃபைன், நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்ச நாள் போகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க டல்லான மனுஷன், ஏன் டல்லா இருக்கு, இல்லைம்மா மனசுக்கு அவ்வளோ அந்த மனுஷன் சொல்லிட்டாங்க. ஸோ நான் விட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழித்து ரெண்டு நாள் நான் போகும்போது அதே மாதிரி போகும்போது வீடு பூட்டி இருந்தது, அங்கே இல்லவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் நான். அடுத்த நாள் வந்து ஒரு 3வது நாள் வீடு பூட்டி இருந்த 3வது நாள் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் சர்வேலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 11:15 போல் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்காங்க இந்த ஏரியாவில். எனக்கு யாருன்னு தெரில, எனக்கு என்ன இது ஆச்சரியமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான், ஏன்னா ஒரு ஓவர் டெலிவரிமா யாருனாலும் என்னடா இது நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க தானே, எனக்கு அந்த மாதிரி இருந்தது. சரி அக்கா ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அடுத்து யோசித்து பார்த்தேன், இது நம்மளோட ஒர்க்கு, நம்ம தான் போகணும் அப்படின்ட்டு ஆன் த ஸ்பாட்டுக்கு நான் போயிட்டேன். நான் ஒரு 12:15-12:00 போயிட்டேன். நான் அந்த நேரத்துக்குள்ளெல்லாம் போயிட்டேன். போயிட்டு பார்க்குறேன், அவங்க ரொம்ப சிவியராக இருந்தாங்க.
எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது சிவியராக இருக்காங்க, ரெண்டு நாள் ஊரில் வீட்டிலே இல்லை, அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க சாரிம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் வந்து சொல்லலை. ஏன்னா அந்த வதந்தி அந்த நேரத்தில் கொரோனாவை பற்றின வதந்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு பயந்துக்கிட்டு என்ன என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ அது ரொம்ப சிவியராகி ப்ரைவேட்லலாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராகி எங்களை தேடி இருக்காங்க. 1 month கிட்ட அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஃபோன் போட்டேன், ஃபோன் பண்ணி சொல்லும்போது ஏமா எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, ஷீ இஸ் ஃபைன், அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்ல, அது ஒரு மனமகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிற மாதிரி ஃபேமிலியோட அந்த ஹோல் ஏரியாவை. மாநகராட்சி தமிழ்நாடு அரசினுடைய நேரடி ப்ரெசன்ஸ் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் ப்ரெசன்ஸ் இருந்ததுனால மக்களும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வெளியே வந்து ஒரு அரசு அதிகாரி அல்லது ஒரு டிஸ்டன்ஸ்னு வச்சு பார்க்காம ஒரு இயல்பாக எல்லாரும் வந்து கலந்து இந்த திட்டத்தினுடைய முழு சாரத்தை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு போனது ஒரு பெரிய வெற்றி. நாங்கள் வந்து கொரோனா டைமில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருந்தோம், பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசுறது கூட ரொம்ப பயமாக தான் இருந்தது. அப்போ வந்து கார்ப்பரேஷன்லேருந்து வேலை செய்கிறவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சளி இருக்கா, இருமல் இருக்கா, காய்ச்சல் இருக்கான்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுறது கூட எங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூட திட்டி கூட விட்டுருவாங்க, அவங்கள போங்க உங்களுக்கு இதே வேலை தான், தினம் வருவீங்க கேட்பீங்க போவீங்க எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பின்னாடி வந்து அவங்க நாளிடம் தினமும் வந்து பேச அவங்க வந்து நம்மளை கூட சொந்தக்காரங்க மாதிரி பேசுவாங்க. எதிர்க்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட இதுவாக பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்களாலாம் வந்து கேட்பாங்க. அவங்க வந்து அவங்க கூட நாங்களும் இது வரைக்கும் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அவங்கள வரலன்னா கூட நாங்கள் ஃபீல் பண்ணோம், இத்தனை நாள் வரையும் ஃபீல் பண்ணியிருக்கேன் இல்லைடா அவங்கள வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸ் ஷீட் எங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஆக்சிமீட்டரில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலோ அந்த எங்களோட ரெஃபரன்ஸ் ஷீட்டில் அவங்களோட பேர், அட்ரஸ், அவங்க வயசு எல்லாம் எழுதிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுவும் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, ஏரியா சூப்பர்வைசர், அவங்களுக்கு கால் பண்ணுவோம். அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க வந்து எங்களோட ரெஃபரன்ஸ் ஷீட்டும் வாங்கின்னு அவங்களையும் கூட்டிகிட்டு அது இது சென்னை மாநகராட்சியே அவங்க ஆட்டோ வச்சுருக்குறாங்க, அது வர வச்சு அவங்கள அனுப்பி விடுவாங்க. எங்களுக்கு மீட்டிங் அப்போவே சொல்லிவிடுவாங்க, எங்கெங்கே கேம்ப் போடுறாங்கன்னு சொல்லிவிடுவாங்க, மெடிக்கல் கேம்ப் போடுறாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு டாக்டருக்கு இருப்பாங்க, டாக்டருங்க கையில் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. செக் பண்ண அப்புறம் அவங்களுக்கும் அதே மாதிரி சிம்டம்ஸ் ஃபுல்லாக காட்டுச்சுன்னா அவங்க வந்து டெஸ்டிங்க்கு எழுதி கொடுப்பாங்க, ப்ளஸ் டேப்லெட்டும் கொடுப்பாங்க. மெடிக்கலாக பண்ணுறது கூட வந்து சைக்கோ சோஷியல் சப்போர்ட். ஸோ சைக்கோ சோஷியல் சப்போர்ட்னா இப்போ வந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்கன்றதுனால ஜனங்களாண்ட ஃப்ரீயாக மனசு விட்டு பேச முடியும், எனக்கு வந்து இது மாதிரி சர்வீசஸ் தேவைப்படுது, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கொரோனா வந்துச்சு நான் என்ன பண்ணுறது, எந்த டாக்டரை போய் அணுகலாம், நான் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களையும் வந்து அந்த ஒர்க்கர் வந்து தொடர்ந்து போகிறப்போ அவங்களும் ஒரு பாண்ட் ஏற்படுத்தப்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய விஷயங்களை வந்து ஃப்ரீயாக பேச முடியுது. அவங்களால பாசிட்டிவ் ஒரு வீட்டில் வந்ததுன்னா அவங்களோட க்ளோஸ் காண்டாக்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கிற குடும்பத்தாரோ இல்லை அலுவலகத்துக்கு போகும்போது அவங்களோ அந்த மாதிரி ஆட்களையும் நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம் லாக்டவுன் இருந்ததுனால வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்கும்போது வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாரையும் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது அவரோட சேர்ந்து அந்த வீட்டில் 4 பேருக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. 4 பேர் பாசிட்டிவ் இருக்கும்போது அந்த 4 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து தனியாக குவாரண்டைன் பண்ணுறதுக்காக ஒரு தனி ஒரு வீடு இருந்தது, அதனால் அந்த வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. குழந்தைக்கு பாசிட்டிவ்னும் போது அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க, ஏன்னா 3 வயசு குழந்தையினால அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாமியார் மாமனார் 2 பேருக்குமே பாசிட்டிவ் இருக்கும்போது அவங்களெல்லாம் வேறு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குவாரண்டைன் பண்ணுறதுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த மாதிரி நிறைய சூழலில் வந்து அந்த வீட்டில் இருக்கிற மனைவிகள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து அனுபவிச்சாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நேரத்தில் நான் அவங்கள டெய்லி மீட் பண்ணும்போது அவங்களோட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். மற்ற வீட்டுங்களை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த பாசிட்டிவ் வீட்டில் இருக்கிற லேடிஸ் பார்க்கும்போது அவங்க என் கூட 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் குவாரண்டைனில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வரக்கூடாது, அதுக்காக வந்து எங்களோட ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு எந்த பொருள் வேணாலும் அவங்க தான் வாங்கி கொடுக்கணும்.
அதனால் அவங்களோட நம்பரும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். எதனா இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கக்கா, நீங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களுக்கு வந்து அவங்களோட நம்பர் நாங்கள் வாங்கிப்போம். வாங்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்போம் அவங்கக்கிட்ட, அக்கா அங்கே போயிருக்கிறீங்களே, எப்படி இப்போ டெஸ்ட் பண்ணாங்களா, என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு அங்கேயே குவாரண்டைன் வச்சு இது பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் கேட்போம், சாப்பாடெலாம் எப்படி இருக்குது சார், நல்லா பார்த்துக்கிறாங்களால கேட்போம். அவங்க சரிம்மா ஓகே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு ஓகே. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணும்போது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் யார் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு அவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம ரெகுலர் ஃபாலோ போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்து டேப்லெட் கரெக்டான முறையில் சாப்பிட்றாங்களா, ஏன்னா டேப்லெட் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்றதுக்காக டேப்லெட்லாம் வந்து எப்படி நீங்கள் வாங்குறீங்க, நீங்களாக போய் வாங்குறீங்களா இல்லைனா எப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் தான் போய் வாங்குறோமா அப்படின்ட்டு இவங்க வெளியே போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து எதனா ஒரு முறையில் வந்து இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுன்றதுக்காக நாங்களே போயிட்டு கொடுங்க உங்களோட நோட் கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நோட் வாங்கிட்டு போயிட்டு யூபிஎஸ்சியில் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து நாங்கள் அவங்க வீட்டிலே போய் சேர்த்துருவோம். இதிலிருந்து இவங்க வந்து வெளியே வராமல் இருந்தாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருந்தாங்க. அதே மாதிரி சாரி கேசஸ் வந்து இருந்தாங்க, அதிக மூச்சு திணறலில் வந்து எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப மூச்சு விட முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 45 வயசில் ஒருத்தர் இப்படி தான் செட்டி தோட்டத்தில். நாங்கள் என்ன பண்ணோம், உடனே போய் பார்த்தா அவர் அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருந்தார், முந்தின நாள் டெஸ்ட்டு கொடுத்துருந்தார், இன்னும் ரிசல்ட்டே வரல. பட் என்னாச்சுன்னா மூச்சு திணறல் வந்து அதிகமாகிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அவரை உடனே சேஃபாக வந்து ஹாஸ்பிட்டலில் அனுப்பினோம். அனுப்புனதுனால அவருக்கு வந்து பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் கேஸ் தான். பட் 2 டேஸில் ரிசல்ட் வர்றதுனால அவருக்கு மூச்சு திணறல் அதிகமாகிடுச்சு, உடனே காப்பாற்றிட்டோம். ஜூன் மாத காலத்திலேயே வந்து குடிசை பகுதிகளில், குறிப்பாக வட சென்னை பகுதிகளில், ஏழை எளிய மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளில் மடமடன்னு கேசஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது. இந்த இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து மருத்துவ ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, நல்ல ப்ரூஃப் கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகும்பொழுது ஃபஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ப்ராட் மேப்பிங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராட் மேப்பிங் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த ஏரியாவில் நாங்கள் போயிட்டு நாங்கள் பண்ணுறோமோ அந்த ஏரியா பற்றின முழு விவரங்களும் அந்த ப்ராட் மேப்பிங்கில் இருக்கும். எந்தெந்த ஸ்ட்ரீட்டு எந்தெந்த ஸ்ட்ரீட்டோட கட் ஆகுது, எந்தெந்த இடத்துல மக்கள் கேதரிங் ஜாஸ்தியாக இருக்குது, எங்கே டீ கடை இருக்குது, எங்கே மெடிக்கல் ஷாப் இருக்குது, எங்கே கொழையடி பம்ப் இருக்குது, லாரி தண்ணி எங்கே வரும், கோவில் எங்கே இருக்குது, இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து கேதரிங் பிளேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு கொடுக்குற ஒரு ப்ராட் மேப்பிங் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த ப்ராட் மேப்பிங்கோட கூட இன்னும் கிட்டக்க போகும்பொழுது ஒரு ஓஆர்டபிள்யூஸுக்கும் அந்த அவங்க ஓஆர்டபிள்யூஸ் வந்து அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க பண்ணின ஏரியாவோட ஸ்ட்ரீட் மேப் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரீட் மேப் மூலயமா பண்ண விஷயம் என்னென்னாங்க, இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் எங்கெல்லாம் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, எங்கே அப்போது எவ்வளோ வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், கபசுர குடிநீராக இருக்கட்டும், இல்லை வந்து இலவச முகக்கவசமாக இருக்கட்டும், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு ஈஸியாக எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு அவுட்ரீச் ஒர்க்கரும் 2 ஸ்ட்ரீட் பார்த்தாங்க. அந்த 2 ஸ்ட்ரீட்லேயும் இருக்கிற ஃபேமிலிஸ் கவுண்ட் பண்ணாங்க. ஒரு அவுட்ரீச் ஒர்க்கர் 150 ஃபேமிலி பார்த்தாங்கன்னா அந்த 150 ஃபேமிலிஸ்க்கு ஒரு ஹெட்டுக்கு வந்து 3 மாஸ்க் அப்படின்னு 450 மாஸ்க்கு டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி நாங்கள் அதை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். மாஸ்க்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணோம். மாஸ்க்கு போடுங்க நம்ம சொன்னால் கூட நீங்கள் மாஸ்க்கு கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு 16 தெருக்களில் 6-7 வாட்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த எல்லா இடத்துலையுமே வந்து எல்லோ கலர் ரவுண்ட் வளையம் போட சொன்னோம். மக்கள் வந்து அந்த ரவுண்ட் வளையத்தில் தான் நிற்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லி அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லோ ரவுண்ட் வளையம் போட ஆரம்பித்தோம். இப்போ 2 வாட்டர் பாயிண்ட்டில் 2 பேர் தண்ணி விடுறாங்க அப்படின்னா அந்த தண்ணி விடுறவங்க கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க்கு போட்டு தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தண்ணி அவங்க விடக்கூடாது. தண்ணி பிடிக்க வர்றவங்களும் ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் இருக்கணும். அவங்க அந்த வளையத்துக்குள்ளே தான் நிற்கணும். டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தணும் மக்கள்கிட்ட. அதே மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ், அதை சுற்றி ஒரு 4 பப்ளிக் டாய்லெட்ஸ் இருந்தது, உள்ளே வந்து சோப்பு இல்லாமல் இருந்தது. ஸோ நாங்கள் ஜோனல் ஆஃபீஸில், டிவிஷன் ஆஃபீஸில் பேசி அந்த ஏஇ சாரும் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஜோனல் ஆஃபீஸில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டாய்லெட் வாசல்லையே வந்து சோப்பு வச்சாங்க, முதல் முறையாக சோப்பு வச்சாங்க. சோப்பு வச்சு வர்ற எல்லாருமே, டாய்லெட் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு புகைப்படத்தையும் நாங்கள் அங்கே ஓட்டினோம். எல்லா டாய்லெட்டில் ஓட்டினோம்.
அதை பார்க்குற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிது. நம்ம வந்து ஹேண்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், தொற்று பரவாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக கார்ப்பரேஷனுக்கு சப்மிட் பண்ணுற உடைய சேலஞ்ச் தான் டேட்டா மேனேஜர். ஓவரால் 4,967 ஹவுஸ்ஹோல்டு பீப்புள், அதாவது கிட்டத்தட்ட 20,000 பீப்புளோடைய இன்ஃபர்மேஷனை நான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அது மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ தினமும் டே டு டே லைஃப்பில் கிடைக்கக்கூடிய அப்டேஷன் படி, கொரோனா அப்டேஷன் படி பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தங்களுக்கு கொரோனா இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, ஒருத்தங்களுக்கு சளி இருக்கும், ஒருத்தங்களுக்கு இருமல் இருக்கும். ஸோ இது எத்தனையும் கன்சாலிடேட் பண்ணி கரெக்டான அக்யூரேட்டான டேட்டாவை கொடுக்கறது தான் என்னோடய வேலை. ஜனங்களுக்கு வந்து ஒன் டு ஒன் வந்து ஒரு வீடாக சொல்லிட்டு இருப்பதில்லாமல் ஸோ ஐஇசி ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணி, ஸோ இதுக்கான விழிப்புணர்வையும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ணோம்னா, ஸோ ஐஇசி ஈவெண்ட்ஸ், வீதி நாடகங்களோ இல்லை வந்து பப்பர் ஷோவோ, ஸோ ஒவ்வொரு மாதிரியும் அந்தந்த ஏரியாக்களுக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குதோ அது மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. நேரடியாக கொரோனா பற்றி சொல்லும்போது அந்த அளவுக்கு அது ரீச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நாங்கள் பிளான் போட்டு நாங்கள் குரூப்பாக வந்து டீமாக பண்ணும்போது நிறைய ரீச் ஆச்சு. நிறைய பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகள் கூட அது பிரயோஜனமாக இருந்தது. டான்ஸ் மூலியமாக, நாடகம் மூலியமாக, கரையடித்து அந்த ஆடல் மூலியமாக கைகளை எப்படி கழுவணும், மாஸ்க் எப்படி போடணும், அந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நாங்கள் விளக்கி சொல்லியிருந்தோம். இது மூலியமாக நிறைய பேர் எங்ககிட்ட டெஸ்டிமனி சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக நிறைய வித்தியாசமாக அவங்களுக்கு ஏற்பட்டது, அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தது, நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவணும், சமூக இடைவெளி பற்றி சொல்லி கொடுத்தாங்க, மாஸ்க் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்தேன், அவங்களும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. சில யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் மாஸ்க் போடாமல் அங்கே கேதரிங் கேதரிங்காக நிற்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அவங்களே வாலண்டியர் ஆகிட்டோம். நம்ம அவங்களே வந்து நம்மளோட ஐஸ் ஆக்டிவிட்டிக்கு அவங்களே நம்ம வந்து ஒரு வில்லுப்பாட்டு நடக்குதா அதுக்கு நடுவில் அவரே வந்து நடிக்கணும், ஒரு ஸ்ட்ரீட் பிளே நடக்குதா அவரையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்போ என்னாச்சு, பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிது. அந்த ஊர் மக்களையும் நம்ம பார்ட்டிசிபெண்ட்டாக அவங்கள ஆக்கி அவங்களையும் வந்து அதில் உள்ளே வாலண்டியர் பண்ணுறதால அவங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, மக்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த திட்டத்திற்கான அப்ஜெக்டிவில் தான் இந்த ப்ரோக்ராம் இயங்குதா, இல்லை எங்கேயா டிவியேஷன் இருந்தால் அது வந்து திருப்பி கொண்டு வர்றது, யாருக்காவது எந்த அவுட்ரீச் ஒர்க்கருக்காவது இல்லை வாலண்டியர்ஸ்க்காவது சரியான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண முடியல, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, இல்லை மருந்துகள் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது, இல்லை மெடிக்கல் கேம்ப் வந்து ஒரு பர்டிகுலரில் ஆர்கனைஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தென் அப்பப்போ தினம் தினம் வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக் வாங்கப்பட்டு அந்தந்த விஷயங்கள் வந்து அன்னன்னைக்கே வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு மாதம் முடிஞ்ச உடனே நாங்கள் எவ்வளோ பேரை ரீச் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பேர் சிம்டம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், எவ்வளோ பேரை நாங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணியிருக்கிறோம், வீதி நாடகங்கள், தெருக்கூத்து மூலிமா, கலை நிகழ்ச்சி மூலிமா எப்படி விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பேருக்கு மாஸ்க் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ பேருக்கு கபசுரா விநியோகம் பண்ணியிருக்கிறோம், அது எந்த மாதிரியான மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து ஒவ்வொரு மாதமும் டீப்ரீஃபிங் மூலிமா எங்களுடைய டேட்டாவையும் எங்களுடைய ரிப்போர்ட்டையும் டாக்குமெண்டேஷனையும் வெரிஃபை பண்ணி அதை மோல் பண்ணி அதை சப்போர்ட்டிவாக கரெக்டான பாதையில் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு நீங்கள் கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸை ஃபுல்லாக இன்டேக் பண்ண வைங்க கம்யூனிட்டி அந்த பீப்புளை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ட்ரைனிங் டீப்ரீஃபிங் மூலமாகவும் கொடுத்து அதை செய்ய வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி இந்த விஷயங்களை வந்து பொதுமக்களை எடுத்து போயிட்டு அவங்க வந்து இந்த கோவிட் அப்பார்ட்மெண்ட் பிஹேவியர் மூலமாக அவங்க ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து என்ஷூர் பண்ணது மூலமாக அந்த நோயின் தாக்கம் வந்து வெகு விரைவில் குறைஞ்சது. குடிசை பகுதி வாழ் மக்களினுடைய அந்த கோவிட் தாக்கத்தை வந்து பெரும்பங்கு குறைச்சதில் வந்து நிச்சயமாக இந்த 93 தொண்டு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸில் கோஆர்டினேட் பண்ணது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கம்பைன்டு ரிசல்ட் கிடச்சிருக்குது. இதை வச்சு நிறைய பொது சுகாதார பாடங்களும் படித்த மாதிரி இருக்குது. பொது சுகாதார விஷயத்தை எப்படி அணுகணும், இன்னும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் வரையில் அதை வந்து உடனே அப்ரோச் பண்ணுறதுக்கு வழித்தடம் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மாநகராட்சிக்கே ஒரு புதிய ஒரு பாடமாகவும் அறிமுகமாகவும் இந்த திட்டம் இருந்தது. அது ரொம்ப வெற்றிகரமான ஒரு திட்டமாக முடிஞ்சதுக்கு காரணம் தொண்டு நிறுவனங்களுடைய அயராத தன்னலம் பாராத உழைப்பு, அந்த டேஞ்சரஸான ஒரு காலகட்டத்தில் கூட. ரெண்டாவது மக்களுடைய அதீத ஒத்துழைப்பு, பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் வந்து நிறைய இதை பற்றி சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் மக்கள் வந்தாங்க. இந்த மாதிரி அனைத்து கோணங்கள்லையும் வந்து இது ஒரு ஒரு கோஆபரேட்டிவ் எஃபர்ட் மாதிரி இருந்ததுனால சிசிஐபி ப்ரோக்ராம் பிகேம் எ வெரி பிக் சக்ஸஸ் ஆஃப் ஆல் தி அமங் ஆல் தி அதர் வெர்டிகல்ஸ் ஆஃப் கோவிட் மேனேஜ்மெண்ட் இன் சென்னை கார்பரேஷன்.
இது போன்ற பாடங்கள் மூலமாக, இது போன்ற கள அனுபவங்கள் மூலமாக இந்த அமைப்பு மேலும் மேலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். மேலும் இது போன்ற இடர்பாடுகளை வந்து கையாளுறதுக்கு வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இன்னும் ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது.